ஹலோ எரிவான் இன்றைக்கி நம்ம ஜூலை எயிட்டீன் அண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கள அவர் வந்து என்ட்ரி டேக்ஸ் பே பண்ணலைன்னு ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் ஸோ என்ட்ரி டேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை ஓகேவா இப்போ ஒரு குட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஏதாவது ஒரு பொருள் இருக்குது ஒரு கார் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர் ஸ்டேட் குட் அப்படிம்பாங்க ஓகேவா ஸோ அப்படி போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரளாவிலருந்து தமிழ்நாடுக்கு ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு எங்கே டேக்ஸ் விதிப்பாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதுக்கு டேக்ஸ் விதிப்பாங்க ஏன்னா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே அது வருது இல்லையா அதுக்கு ஓகேவா ஸோ அப்போ நம்மளோட பவுண்டரியில் வந்து என்னென்ன மாதிரி குட்ஸ் போகுது அதோடய கண்ட்ரோல் வந்து எந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்கும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும் ஸோ அந்த கசர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் கிட்டேருந்து குட்ஸ் வாங்குறாங்கன்னா வாங்குகிற ஸ்டேட் தான் அதை விதிப்பாங்க ஓகேவா ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா அப்புறமா இதுக்கு ரிலேட்டடான அந்த ரேட்டெல்லாம் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவா எந்த ஆக்ட் படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்டேட் என்ட்ரி டாக்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது ஓகேவா அப்புறமேட்டு எல்லா குட்ஸ்க்குமே எல்லா ஸ்டேட்டும் ஒரே தான் லெவி பண்ணுவாங்களான்னு பார்த்தா கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்டும் வேற விதமான டாக்ஸ் ரேட் வந்து கொடுப்பாங்க ஓகேவா அப்புறமா இந்த இதுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்ட் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோடைய இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி டேக்ஸ் விதிக்கிறதுக்கு அவங்க பொறுப்பு ஓகேவா அப்புறமா இப்போது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இருக்குது ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள் இருக்கிற பொருட்கள் வந்து இந்த மாதிரி என்ட்ரி டேக்ஸ் வந்து அதுக்கு கிடையாது ஓகேவா அதுவுமே வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் பொறுத்து சில கவர்மெண்ட் வந்து இல்லை இந்த மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டீஸ்க்கும் எங்களுக்கு டேக்ஸ் வேணும் அப்படின்னா பே பண்ணி தான் ஆகணும் அந்தந்த ஸ்டேட் பொறுத்து இது டிபெண்ட் வேரிய ஆகும் ஓகேவா அப்புறமேட்டு ஒரு கட்டத்தில் என்ட்ரி டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து எது ரீப்ளேஸ் பண்ணணுன்னா ஜிஎஸ்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துருப்போம் இல்லையா இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ இன்டர் ஸ்டேட் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் அதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவானா அது ஐஜிஎஸ்டின்னு நம்ம மொத்தமாக சொல்லுவோம் ஓகேவா இன்டர் ஸ்டேட் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு டை இன்னொரு ஸ்டேட்க்கு போகிறது தான் இன்டர் ஸ்டேட் ஓகேவா அது வந்து ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிம்போம் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ வந்து ஒரு டே ஸ்டேட் இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ளேயே இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் போகிறது தான் வந்து நம்ம இன்ட்ரா ஸ்டேட் அப்படிம்போம் ஓகேவா ஸோ அதை வந்து என்னதான் படிப்போம்னா ரெண்டா ரெண்டாக பறிப்போம் ஒன்று வந்து சிஜிஎஸ்டி அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி இன்னொன்று வந்து எஸ்ஜிஎஸ்டி அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி ஓகேவா ஸோ ஸோ இதான் வந்து என்ட்ரி டேக்ஸ் பார்த்தினா ஒரு விஷயம் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடே மீல் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த மதிய உணவு திட்டத்தினால நிறைய விமென் தென் அதாவது பெண் குழந்தைங்க இருக்கிறாங்கள ஸோ அவங்க அதுக்கப்புறமேட்டு நிறைய பசங்க குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து நல்ல ஹெல்த் கிடச்சிருக்குது அப்படின்றாங்க ஓகேவா ஸோ நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம் பற்றி எது எப்படி உருவாச்சு அந்த மாதிரி பார்க்கலாம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மிட் டே மீல் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுவும் எங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கலாம் மட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் சில்ட்ரன் வரும்போது ஸோ அவங்களுக்காக நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து எதிர்பார்த்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபண்டு தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிக்கவும் சொல்லாமல் நம்ம கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிப்போம் அதே மாதிரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் ஓகேவா நம்ம இருபத்தஞ்சிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஆனால் எண்பதுகளில் வந்து மூணு ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேவா குஜராத் கேரளா தமிழ்நாடு இந்த மாதிரி வந்து மூணு பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க கூட யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியும் உண்டு ஓகேவா ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமரி ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது ஸோ பிரைமரியில் வந்து படிக்கிற சின்ன குழந்தைங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு டுவெல் ஸ்டேட்ஸ் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய ஓன் ரிசோர்ஸஸ் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே எந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு காசு தாங்க அப்படிலாம் கேட்டுருக்க மாட்டாங்க நம்ம ஸ்டேட் கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி இதுதான் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே மெட்ராஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ இவங்களோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்களோட என்ரோல்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் தென் அது வந்து குறைவிடாம பார்த்துக்கணும் அட்டடன்ஸ் அப்படின்னு வரும்போது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அவங்களுடைய நியூட்ரிஷனல் லெவலையே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா அப்போல்லாம் நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்ச புதுசு இல்லையா அப்போ நம்மளுக்கு எக்கனாமிக் க்ரைசிஸும் அவ்வளோவா போயிட்டுருக்கும் இருக்கும் அதனால் மக்கள் கீழே எல்லாம் காசு இருக்காது அவங்க குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி அதனால் அவங்களுக்கு ஃபீ பே பண்ணுறதுக்கும் காசு இருக்காது என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு அனுப்பி அதுலேருந்து இருந்து கிடைக்கிற காசை வச்சு அட்லீஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடாவது கொடுக்கலான்னு நினைப்பாங்க பட் கவர்மெண்ட் வந்து இதை அவங்கள எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு தடவை மதியானம் சாப்பாடு கொடுத்தா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருவாங்கிறதுக்காக சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகேவா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து நிறைய ஸ்கூலுக்கு வர ஆரம்பிப்பாங்க அட்டண்டன்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸும் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ ஸ்டன்ட்டிங் வேஸ்டிங் அந்த மாதிரி எதுவும் வராது ஓகே ஸ்டண்ட்டிங்னா நமக்கு தெரியும் இப்போது வேஜுக்கு ஹைட் இருக்காது அதான் ஸ்டன்ட்டிங் வேஸ்ட்டிங்னா ஏஜுக்கேற்ற வெயிட் இருக்காது டப்ளியூ டபுள்யூ நம்ம கச்சிக்கோம் ஓகேவா இருக்காது ஓகே ஸோ இந்த மாதிரில எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது நியூட்ரிஷனல் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்துருப்பாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் போக போக ரெண்டாயிரத்து ஏழில் என்ன ஆகிருக்குன்னா இதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி இப்போ அப்பர் பிரைமரி கிளாஸஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பிரைமரி லெவலில் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் சிக்ஸ்த் டு எய்த் வரைக்கும் உள்ள குழந்தைங்களையும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகே அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் என்னாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடண்ட்டையுமே அதாவது அவங்க வந்து பிரைமரி செகண்டரி அப்பெல்லாம் எல்லாம் பார்க்காம எல்லாருமே யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல லோக்கல் பாடியில் தென் கவர்மெண்ட் எட்டட் பிரைமரி ஸ்கூல்ல அப்பர் பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறாங்களோ எல்லா குழந்தைகளுமே கொடுப்பாங்க ஓகேவா ஸோ கேலரிஃபிக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்டன்ட் மேபி நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கலாம் ஓகே மினிமம் வந்து செவன் ஹண்ட்ரட் கேலரிஸ் ஓகே கொடுப்பாங்க அப்புறமா ப்ரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்போது அது டுவெண்ட்டி கிராம்ஸ் ஓகேவா ஸோ கேலரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது செவன் ஹண்ட்ரட் மினிமம் அப்புறமா டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீங்கிறது நம்மளுக்கு அந்த கொண்டக்கடலை பச்சைப்பயிரெல்லாம் போடுவாங்களா அது ஓகேவா ஸோ வந்து மிட் டே மீல் ஸ்கீம் பற்றின ஒரு விஷயம் ஓகேவா தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கத்தியா டைனாஸ்டியை சேர்ந்த ஒரு அஞ்சு சிற்பங்கள் ஓகேவா ஸோ அஞ்சு ஸ்கல்ச்சர்ஸ் வந்து என்னென்னா தெலங்கானா கவர்மெண்ட்டில் சித்திபேத் டிஸ்ட்ரிக்டில் துடேடா வில்லேஜில் யாரும் வந்து அதுக்கு கேர் கொடுக்காம அப்படியே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம அதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த காக்கத்தியா டைனஸ்டி பற்றி நம்மளுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அந்த அஞ்சு ஸ்கல்ச்சர்ஸில் ரெண்டு வந்து தேவி ஸ்கல்ச்சர்ஸோடது அப்படின்றாங்க இன்னொன்று வந்து சென்னகேசவாக்குள்ளது இன்னொன்று வந்து வேணுகோபாலா இன்னொன்று வந்து பைரவாஸ் ஸ்கல்ச்சர் அப்படின்றாங்க அந்த அஞ்சு ஸ்கல்ச்சர்க்கில் அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இந்த ஸ்கல்ச்சர் வந்து காக்கத்தியா ஸ்டைலில் வந்து கட்டியிருக்கிறாங்க பதிமூணுலேருந்து பதினாலாவது செஞ்சுரியை சேர்ந்தது அப்படின்றாங்க ஓகேவா இந்த காக்கத்தியாஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ராஷ்ட்ர கூடர்கள் இருப்பாங்கள்ல ஸோ அவங்களுடைய நிலப்பிரதிநிதித்துவம் அடிப்படையில் தான் வந்திருப்பாங்க ஓகேவா சப் ஹியூடேட்டரி சப் ஃபியூடேட்டரின்னா என்னென்னா நில பிரதிநிதித்துவம் போகல ஸோ அதில் தான் உன்னா இருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தெலங்கானாவில் இவங்க வந்து பெரிய கிங்காக மாறியிருப்பாங்க இருப்பாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவெல்த் டூ 13th சென்ச்சரியில வந்து மாறிப்பாங்க ஓகேவா அப்புறமே உங்கள் பீரியட்டில் பாத்துட்டீங்கன்னா நல்லா வந்து ஸ்கல்ப்ச்சர் ஆர்ட் தென் ப்ராஸ்பர்ட்டி இதெல்லாம் நல்லா இருக்கும் முக்கியமான ரூரல்ஸ் யார் அப்படினு பாத்துட்டீங்கன்னா கணபதி தேவா தென் ருத்ரமா தேவி தென் பிரதாபுத்ரா அடுத்து வந்து இவங்கல்லாம் வந்து முக்கியமானவங்க அதுவும் அந்த ருத்ரமா தேவி இருக்காங்கல்ல சோ இவங்களுடைய ஆட்சியில தான் மார்க்கோ போல இருக்கிறார் இல்லையா இட்டாலியன் ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இங்கே வந்து வந்திருப்பார் ஓகேவா ஸோ மார்க்கோ போலா வந்து யாரோடைய ஆட்சியில் வந்தாருன்னா ருத்ரமாதேவி அவங்களோட ஆட்சியில் வந்தார் அதுக்கப்புறமேட்டு இவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனும கொண்டாலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய இதை வாராங்கல் அப்படிங்கிறதுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அவங்களுடைய கேபிட்டலை ஓகே ஸோ இதுக்கான ஸ்லைட் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறமா இதில் முக்கியமான ஆர்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தோரணம் வந்து இவங்க காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு லேக் வந்து பகால் லேக் அப்படிங்கிற ஒரு லேக் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தென் ருத்ரேஸ்வரா டெம்பிள் தென் தௌசண்ட் பில்லர் டெம்பிள் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற முக்கியமான ஆர்ட்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்சர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திட்டிங்கன்னா டிராஃபிக் லிங் அப்படினு வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ஒரு பில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ன்கான வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து டிராஃபிக் லிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா ஆக்சுவலி டிராஃபிக் லிங் அப்படின்னா ஏதாவது ஒன்று இல்லீகலாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் இல்லைன்னா டீல் பண்ணுறோம்னா அதுதான் வந்து டிராஃபிக் லிங்க் வாங்க ஓகேவா அது வந்து ட்ரக்காக இருக்கலாம் ஹியூமனாக இருக்கலாம் அந்த மாதிரி எதாக கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ வந்து எப்போ வந்து நம்ம பர்சனை வந்து டிராஃபிக் லிங் பண்ணுறோமோ அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹியூமன் லிங்க் அப்படின்றோம் ஓகேவா ஸோ எப்பவுமே எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மேபி அவங்களுடைய ஃபோர்ஸ்டு லேபருக்காக பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு அப்புறமேட்டு ஏதாவது ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியலைன்னா அதை வந்து டெப் வாண்டேஜ்க்காக பண்ணுவாங்க அது அப்புறமேட்டு சர்விடியூடுக்காக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷனுக்காகவும் வந்து இந்த மாதிரி டிராஃபிக் லிங் பண்ணுவாங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஷுவல் லிங்க் அப்படிம்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பில் வந்து ட்ராக் பண்ணிடுறாங்க ஓகே ஆக்சுவலி இத பத்தி ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் நெகட்டிவ் அப்படின்றாங்க ஸோ அந்த பில் பத்தி இதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ டிராஃபிக்லிங் வரும்போது பியோரா அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தவங்களை வந்து சுரண்டுறது ஓகேவா ஸோ அது எப்படி கூட இருக்கலாம் ஒருத்தவங்களை ஃப்ராட் பண்ணி சுரண்டலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்கள வந்து பயமுறுத்தி இப்போ நீங்கள் இது பண்ணலன்னா நான் இது பண்ணிடற அந்த மாதிரி யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணலாம் ஓகேவா அப்புறமேட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி சொன்ன மாதிரி அவங்கள வந்து நம்ம செக்ஷுவல் அப்யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஆனால் இதுக்காக நிறைய ஆக்ட் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் தென் போக்ஸோ ஆக்ட் தென் ஐபிசில் இதுக்கான செக்ஷன்ஸ் அப்படி நிறைய ஆக்ட் கொண்டு வந்தாலுமே என்னென்னா இன்னும் கூட ட்ராஃபிக்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக வந்து சரியாகலை ஆக்சுவலி நிறைய ஸ்டேட்ஸ் கூட இதுக்காக வந்து லாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆனால் அப்படி எதுவும் இல்லைங்கிறதுனால தான் அப்படியும் நிறைய சரி ஆகலைங்கிறதுனால தான் லிங் இன் பர்சன்ஸ் ப்ரிவென்ஷன் கேர் அண்ட் ரீஹாபிடிலேசேஷன் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருக்காங்க இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக் அப்படின்னு வரும்போது எஸ்பெஷலி விமன் அண்ட் சில்ட்ரன் வரும்போது ஸோ அவங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் இதுலேருந்து ப்ளஸ் அதை கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையாவது லிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கேர் கொடுக்கணும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அவங்களை ரீஹாபிடிலேஷன் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு தேவையான ரைட்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் தென் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் கொடுக்கணும் எப்படின்னா லீகல் வைஸாக சட்டங்கள் வழியாக அதுக்கப்புறம் அப்புறமேட்டு அவங்களுக்கு எக்கனாமிக் தென் சேஃபான என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் இந்த பில்லோட அப்ஜெக்டிவ் ஓகேவா இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ ஸோ அவங்களை வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த பில்லில் இருக்கும் ஓகே ஸோ அதோடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப தேவை ஒவ்வொரு தவறும் கிராஸ் பார்டரில் நடக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப தடுக்கும் அது அப்படின்றாங்க ஓகேவா ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடத்தி வேறு நாட்டுக்கு கொண்டு போயிருவாங்க அப்போ அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இனிமேல் இருக்காது கவர்மெண்ட் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வழி எடுத்துருக்காங்க நம்ம சொல்லலாம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்லிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி செட் பண்ணுறாங்க தென் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்லிங் கமிட்டின்னு ஒன்று வந்து செட் பண்ணுறாங்க ஓகேவா இந்த நேஷனல் ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்லிங் கமிட்டி இருக்கிறாங்களா ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டை வந்து எஃபெக்டிவாக எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணுறது இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது எங்கெல்லாம் வந்து இந்த ஆக்ட வந்து இந்த தவறுகளை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு கோஆர்டினேஷன் தேவையோ ஸோ அதெல்லாம் வந்து கோஆர்டினேஷன் கொடுக்குறது ஓகே இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் வந்து கவுண்டர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒர்க் ஓகே இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்னா ஸோ அவங்களை வந்து மீட்கிறது அவங்களை ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் கேர் கொடுக்குறது தென் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது ரெக்கவரி கொடுக்குறது ரிலீஃப் பண்ணுறது தென் ரீஹாபிடிலேஷன் பண்ணுறது ரிப்பேரியேஷன் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களை அங்கே திருப்பி அனுப்புறது இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒர்க் ஓகே ஸோ பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்றாங்க பட் இதோடைய கண் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து என்னையே இருக்கிறாங்க இல்லையா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஸோ அவங்கள வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் தென் குவாடனேட்டன் ஏஜென்சியாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த மாதிரி டிராஃபிக் லிங் அப்படின்னு வரும்போது என்னையை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் ப்ராசிகூஷன் பண்ணலாம் குவாடினேஷன் பண்ணலாம் ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது ஓகேவா ஸோ அது போக இது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கும் தென் இது நம்மளுடைய ஃபெடரலிசமாக பாதிக்குதுன்றாங்க ஏன்னால் இந்த மாதிரி டிராஃபிக் லிங் வரும்போது லோக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அதாவது லோக்கல் போலீஸ் தான் அந்த மேட்டரை வந்து சால்வ் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து என்ஐஏ அப்படிங்கிறதுனால அது இவங்களுடைய பவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அப்புறமேட்டு செக்வல் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்ற போது அதுக்கு ப்ராடான டெஃபினிஷன் அந்த ஆக்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது ஏதாவது ஒரு பானோகிராஃபிக் ஆக்டாக இருந்தாலும் இல்லைனா ஏதாவது செக்ஷுவல் சர்வீஸஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பானோக்ராஃபிக் மெட்டீரியல் யாராச்சும் ப்ரொடக்ஷன் பண்ணனாலும் கூட ஸோ அது எல்லாமே செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிற வேர்ட்ஸ்க்கு கீழே வரும் இருக்காங்க ஆனால் இதில் என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னு சில பேர் வந்து அடல்ட் என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷுவல் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு ஒர்க்காகவே வந்து அவங்களே விருப்பப்பட்டு வந்து செய்கிறாங்க ஓகேவா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில டைம் அவங்க கிட்ட இருக்கிற பவர்ட்டி தென் கடன் அவங்களுக்கு வேற எதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத போது இதை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ட் வந்து இதை வந்து கிரிமினலைஸ் பண்ணுச்சு இந்த செக்ஸ் ஒர்க் அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களோட ப்ரொபஷனுக்கு வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஆகும் அவங்களால இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகேவா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ எந்த மாதிரி போனோகிராஃபிக் மெட்டீரியலையும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சில பேர் வந்து நான் எக்ஸ்பிளாய்டேட்டிவாக அதாவது எக்ஸ்ப்ளாய் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட இல்லாமல் அடல்ட் கண்டென்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணன மெட்டீரியலும் வந்து இமேல் ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதையும் சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஏதாவது ஒரு கமர்ஷியல் கேரியர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகுதுன்னா ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஓகே அப்படி ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஃபைன் கொடுக்குறாங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணினாதான் அதில் வந்து யாராவது கடத்திட்டு போகாமலாம் போகாமல் இருக்கிறாங்களா நம்மளால பார்க்க முடியும் இல்லையா ரிப்போர்ட் பண்ணாமல் போனாங்களா மேபி அதில் வந்து யாராவது வச்சு கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இது ஒரு சைடு குட் ஓகே இருந்தா கூட இன்னொரு சைடு என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னு இதை வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா சில விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் பண்றதுக்காக பயந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஹிகிள்ள வந்து கேட்டு அவங்க வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா யார் வந்து இந்த டிராஃபிக்ல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க ஓகே ஆக்சுவலி இந்த இடத்துல தான் இந்த ஒப்பீனியன் அதிகமாக ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து டெத் பெனால்ட்டி வேணும் அப்படின்றாங்க நிறைய பேர் வந்து டெத் பெனால்ட்டி வேண்டாம் ஏன்னா ஒருத்தவங்களுடைய லைஃப் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க விஷயம் ஸோ இந்த ஒரு பாயிண்டில் தான் என்ன ஆகுதுன்னா ரெண்டு இடத்துல வந்து மெர்ஜ் அதாவது டைவர்ஜ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இந்த பில்லோடைய பாசிட்டிவ்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்ட் கொண்டு வரது ரொம்ப குட் ஆனால் இந்த நெகட்டிவ் சைட்ஸ் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியலில் வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க அதாவது எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ் பற்றி ஸோ அந்த நைன்டீன் நைன்ட்டி பற்றி பார்க்கலாம் ஓகேவா அப்போ வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக் க்ரைசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் டெப்ட்டு கூட சேர்ந்துருக்கும் ஓகேவா என்ன ஆகிருக்கும்னா நம்மளுக்கு இருக்கிற நம்ம ஃபாரினில் இருந்து நம்ம கடன் வாங்கியிருப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா திரும்ப செலுத்த முடியாத நிலமைக்கு நம்ம போயிருப்போம் ஓகேவா நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான லெவலில் ஆயிருக்கும் ஓகேவா அப்புறம் என்ன ஆகிருக்குன்னா நம்மளுடைய எசென்ஷியல் குட்ஸ் இருக்குது இல்லையா தேவையான அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே அது நம்மளுக்கு என்ன ஆகிருக்குன்னா பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் போய் முடிஞ்சிருக்கும் அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நைன்டீன் எயிட்டிஸில் நம்மளால் நம்மளுடைய எக்கனாமியை மேனேஜே பண்ணியிருக்க முடியாது ஓகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவையான கன்சம்ஷன் நீட்ஸ்க்கு கூட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு தான் நம்ம வந்து நம்பி இருக்க வேண்டியதாக இருந்திருக்கும் ஓகேவா அப்புறமேட்டு நம்ம கவர்மெண்ட் பார்த்தோம் ஓகேவா ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் அதாவது வேர்ல்டு பேங்க் கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு வேர்ல்டு கிட்டையும் இன்டர்நேஷ்னலி மானிட்டரி ஃபண்ட் கிட்டையும் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த கண்டிஷன் படி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஓகேவா இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பெரிய எக்கனாமிக் ரெஃபார்ம் ஓகேவா நம்மள்கிட்ட இருக்கிற அப்போல்லாம் என்னென்னா பிரைவேட் அப்படிங்கிறவங்கள நம்ம அதிகமாக அலோவ் பண்ண மாட்டோம் ஓகேவா ஆனால் இந்த ரஃபா ரெஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா நம்ம லிபரலைசேஷன் பிரைவைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த எல்பிஜின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் ஓகேவா அப்புறமேட்டு நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கு அப்புறமா கூட இந்தியாவோட எக்ஸ்போர்ட் செக்டர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அதிக அளவுலலாம் இன்னும் நம்ம டெவலப் ஆகலை ஓகேவா ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து நிறைய வந்து இன்ஃப்ளோ ஆகுது ஆனால் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து எப்போவுமே எப்பவுமே இல்லை ஏன்னா நம்ம எப்போவுமே கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் தான் நம்மளுக்கு வரும் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்னன்னா இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை விட அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி எக்ஸ்போர்ட் தான் இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்கும் அப்போ தான் நம்ம கண்ட்ரிக்கு வந்து லாபம் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் தான் அதிகமாக இருக்கும் அதாவது ஃபாரின் ரிசோர்ஸ் வந்து வந்திருக்கும் ஓகேவா ஆனால் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து எப்போவுமே இம்போர்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும் அப்போ எக்ஸ்போர்ட் தான் வந்து சாரி இம்போர்ட் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமியில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து காம்படிட்டிவ்னா வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னா பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை தென் ப்ரைவேட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தேவை அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் மிஷினரிஸில் வந்து நம்ம நிறைய பேருக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பண்ணுனா தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் எக்ஸ்போர்ட்டில் காம்படிட்டிவ்னஸாக இருக்க முடியுன்றாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து எங்கே அவைலபிளாக இருக்குன்னா இந்தியாவுடைய சாஃப்ட்வேர் சர்வீஸில் தான் அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஆனால் வந்து குட்ஸ் பொருட்கள்னு வரும்போது இது அவைலபிளாக இல்லை அதனால தான் எப்போவுமே நம்மளுடைய சர்வீஸ் செக்டர் வந்து நல்லா ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஆனால் நம்மளுடைய இப்போ டேஞ்சிபிள் குட்ஸ் இருக்குது இல்லை நம்மளுடைய குட்ஸ் செக்டர் வந்து அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ சர்வீஸ் செக்டர் ஏன் வந்து நல்லா டெவலப்பாக இருக்காங்கன்னா இதெல்லாம் அவங்களோட பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ அது நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி ஸ்ட்ராங் ஆகினால் மட்டும்தான் நம்ம வந்து கேபிட்டல் அப்படிங்கிறத மட்டுமே நம்பி இருக்க முடியாது நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸையும் நம்ம வந்து கை சரியாக நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணுன்றாங்க ஏன்னா நம்ம வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம் கொண்டு வந்து

US, Afghanistan, Pakistan, Uzbekistan இவங்க நாலு பேரும் சேர்ந்து ரீஜனல் கனெக்டிவிட்டிக்காக புதுசாக ஒரு குவாட் வந்து உருவாக்குறதுக்காக அக்ரி பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆக்சுவலி குவாட் அப்படின்னாலே நம்மளுக்கு யார்லாம் ஞாபகம் வருவாங்க யூஎஸ் தென் இந்தியா தென் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறமேட்டு ஜப்பான் ஓகேவா ஸோ இவங்க தான் வந்து குவாட் கண்ட்ரிஸ் ஓகே பட் இப்போது ஒரு புதுசாக ஒரு நாலு பேர் அதுலேயும் யூஎஸ் இருக்கிறாங்க ஓகேவா அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே இவங்க ஏ வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ வந்து ட்ரேட் தென் வந்து டிரான்சிட் லிங்க்ஸ் இதெல்லாம் வந்து வரும்போது பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் டைஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க இந்த புது குவாடோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்கானிஸ்தான்லேருந்து யுஎஸ் வந்து வித்ட்ரா ஆகுறாங்க இல்லையா ஸோ அப்படி வித்ரா ஆகும்போது அங்கே என்னன்னா தாலிபான்கிறவங்க மேபி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து எப்போவுமே யுஎஸ் உடைய ஆதிக்கம் இங்கே இருக்கணும் ஒரு அளவில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூ குவாட் வந்து கொண்டு வராங்க ஓகேவா அப்புறமேட்டு ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சென்ட்ரல் ஏஷியாக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா சென்ட்ரல் ஏசியாவுடைய கேட்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதனால அதுவும் வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்குது இல்லையா ஆப்கானிஸ்தானில் ஸோ இதுக்கு வந்து இது ஒரு பெரிய கவுண்டர் மெஷராக இருக்கும் இந்த குவாட் கண்ட்ரீஸ் அப்படின்றாங்க ஓகேவா ஆக்சுவலி இதில் என்ன நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட கசகஸ்தானும் கிரகிஸ்தானும் வந்து பார்டர் ஷேர் பண்ணலை ஓகேவா அது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே தென் இப்போ வந்து அந்த புதுசாக வரப்போகிற குவாட் பார்த்தோமா இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற குவாட் பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி இருக்கிற குவாட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோரம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோரம் அப்படின்னா போர் அப்படி செக்யூரிட்டின்னு வரதுக்காக அதுக்கு கொண்டு வந்த ஒரு ஃபோரம் யாருக்கு நோடில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்தியா தென் ஆஸ்திரேலியா ஜப்பான் யூஎஸ் இவங்களுக்கு நடுவில் இவங்களோட ஏம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸ் வரும்போது அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் தென் நிறையா ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேவா அப்புறம் இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ரீஜன் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் எங்கேலாம் இருக்குதோ ஸோ அதில் வந்து நம்ம பவர் அப்படிங்கிறத ஸ்டேபிளாக பேலன்ஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு எய்ம் ஓகேவா அப்புறமேட்டு இப்போ என்னென்ன த்ரெட்ஸ்லாம் நம்மளுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடாக சைனாக கிட்டேருந்து வருடோ ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த குவாட் வந்து உருவாகியிருப்பாங்க ஓகேவா அப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இதை யார் இந்த ஐடியாவை சொல்லியிருப்பாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் சுனாமி கொலாபிரேஷன் அப்போ இந்த ஜிங்ஸோ ஆபி இருந்திருப்பார்ல ஸோ அவர் தான் அந்த ஐடியா வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு டூ தௌசண்ட் டுவெலில் என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து டெமோக்ராட்டிக் செக்யூரிட்டி டைமண்ட் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தென் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் ஃபஸ்ட் அஃபிஷியல் டயலாக் வந்து மணிலால் நடந்திருக்கும் ஓகேவா தென் டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்து பார்த்துட்டிங்கனா மினிஸ்ட்ரியல் லெவலில் வந்து மீட்டிங்ஸ் நடக்கும் லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் கூட நடந்திருக்கும் ஓகேவா அப்புறமேட்டு இது குவாட் பார்த்துனது குவாட் ப்ளஸ் டயலாக் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து குவாட் கண்ட்ரிஸ் கூட யார்லாம் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்களோ ஆல்ரெடி குவாட்க்கு வந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காமனான ஃபீச்சர் என்னன்னா டெமக்ரஸி ஓகேவா நாலு பேருமே டெமோக்ரஸி ஸோ இந்த மாதிரி இவங்க கூட வந்து யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் கன்சர்ன் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ இண்டோ பசிபிக் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களும் வந்து இதில் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் குவாட் ப்ளஸ் டயலாக் ஓகேவா அது வந்து யாராக கூட இருக்கலாம் ஓகேவா அதாவது நியூசிலாண்டாக இருக்கலாம் சவுத் கொரியாவாக இருக்கலாம் வியட்நாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லீடிங் பவர் வந்து குவாட் கூட சேர்ந்தாங்கன்னா அதான் குவாட் ப்ளஸ் ஓகேவா தென் லாஸ்ட் என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ட்விட்டர் ட்ரான்ஸ்பெரன்சி ரிப்போர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க இது ஏன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதாவது சோஷியல் மீடியாஸ் அப்படின்னு வரும்போது அவங்க எவ்வளோ ட்ரான்ஸ்பேரன்ட்டாக இருக்காங்கிறது காமிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ட்விட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்த ரிப்போர்ட் வந்து வெளியில் விடுவாங்க அதான் பை ஆனுவல் ஓகேவா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிரான்ஸ்பேரன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக இது என்னன்னா இன்ஃபர்மேஷன் ரெக்யூஸ் தென் ரிமூவல் ரெக்யூஸ் காப்பிரைட் நோட்டீஸ் ட்ரேட்மார்க் நோட்டீஸ் இமெயில் செக்யூரிட்டி ட்விட்டர் ரூல்ஸ் என்போர்ஸ்மெண்ட் இதெல்லாம் பற்றி கவரேஜ் பண்ணி எங்ககிட்ட இவ்வளோலாம் இருக்குது நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் நாங்கள் கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஓகேவா ஸோ இதோடைய லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி பிளஸ் ரொட்டீனான லீகல் டிமாண்ட்ஸ்க்காகவும் வந்திருக்குன்றாங்க ஓகேவா ஸோ கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணுவாங்க ஓகேவா இவங்க கிட்டே இருந்து ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இந்த தடவை அந்த ரெக்யூஸ்ட்லாம் அதிகமாக இருக்குது லாஸ்ட்டாக ஜான் டு ஜூன் டுவெண்ட்டி எடுத்து பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை என்னென்னா அதிகமாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க ட்விட்டர் கிட்டே இருந்துன்றாங்க ஓகேவா ஸோ இது என்னென்னா பட் ட்விட்டர் வந்து இந்த தடவை செவன்ட்டி பர்சன்டேஜ் ரெக்யூஸ்ட்டை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் தர மாட்டோம் அப்படின்ட்டாங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் இது ஃபைல் ஆகுதுன்னா அதில் வெறும் முப்பது பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தான் ட்விட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதுவும் ரொம்ப செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருந்தால் அப்படி தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி செவன்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்கல அப்படின்றாங்க ஓகே தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய லீகல் டிமான்ஸ் மூலமாக நிறைய சட்டங்கள் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில கோர்ட் ஆர்டர்ஸ் அதுக்கப்புறமேட்டு சில ஃபார்மலான டிமாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் லீகல் டிமாண்ட் ஓகேவா ஸோ அதில் வந்து எங்கேருந்து அதிகமான லீகல் டிமாண்ட் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் கன்ட்ரீஸ் ஓகே அந்த அஞ்சு கண்ட்ரிலேருந்து நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி கண்டென்டெலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கன்னு இருக்காங்க அதில் ஒன்று இந்தியா ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குது ஜப்பான் அதுக்கப்புறமேட்டு இந்தியா ரஷ்யா

கம்பேலன்ஸ் ரேட் எப்போ கம்மியாக இருக்கும் அப்படின்னா எப்போ வந்து இல்லை நாங்கள் இந்த டேட்டாலாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோமா அப்போ ரேட் கம்மியாக இருக்கும் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க அப்புறமேட்டு ட்விட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து எந்தெந்த அக்கௌண்ட்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த பதினெட்டாயிரம் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு டெரரிசம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபண்ட் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாலாயிரம் அக்கௌ அக்கௌண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணிடுறாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே அதுக்கப்புறமேட்டு இந்தியா பொறுத்தவரைக்கும் என்னன்னா இந்தியா ட்ரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுவாங்க ஓகே ஸோ எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது இன்டர்மீடியட்டரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்றுக்கு கிலோ ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பீரியடிக் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத எவ்வரி மந்த் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு இந்த ஐடி ஆக்டில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இதில் என்ன சொல்லிப்பாங்கன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் கன்டென்ட் இருக்கிறது அதுக்கப்புறமா டெரரிசுமுக்கு வந்து யாராவது ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுனா ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டெல்லாம் இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு ட்விட்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இன்றைக்கி ரெண்டு டேஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் அனாலிசிஸ் ஓகேவா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ கிரேட் டே உங்களுக்கு நியூஸ் போட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஹேவ் அ கிரேட் டே